அதாவது ஒரு மூணு நாள் கழிச்சு வீடியோ பண்றதுனால ஒரு 20 டேக்கு போயிட்டேன். இன்ட்ரோவே தாண்டல, இந்த டேக்லயாவது அப்படியே ஃபுல்லா பேசுறானான்றத வந்து பார்ப்போம். சோ ஆளுங்க ஒரு 1080p மானிட்டர், ஒரு அது என்ன ரெசல்யூஷன் 900p மானிட்டர், ஒரு கேமரா. ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் போய் மார்க்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ வெப்கேம் மைக்கு அதுக்கு வாங்கிட்டு இருக்கு. இது வந்து 500 கீபோர்டு, அது பேர் கூட எனக்கு தெரியாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி சூப்பராக இருக்குது. அதாவது கேபினட்டை பார்த்தா அது ஒரு பொட்டேட்டோ பிசி மாதிரி இருக்கும். பொட்டேட்டோ பிசி தான், ஏன்னா உள்ள ஆர்டிஎச் அவ்வளோதான். பிகாஸ் ஆர்டிஎச்னு எடுத்துக்கிட்டாலே பாதி பேர் கேபினட் வந்து அந்த லைட்னிங் ஆர்ஜிபியாக தான் போடுவான். பட் எனக்கு அந்த இருக்கிற லைட்னிங்கே போதும். இதுக்கு பார்த்தாலும் நான் வேற அதுக்கு வந்து தண்டமாக செலவு பண்ணுமா? ஸோ அவ்வளோதான். ரூம் டூரை ஒரு 30 செகண்டில் முடிப்பது எப்படி? இப்படி தான் வந்து முடியணும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக இன்னொரு அப்கிரேட். ஸோ எஸ் மை நியூ ஃபோன் ஆகிய ஒன் பிளஸ். ஸோ ஒன் பிளஸ் 9லாம் வந்து கிடையாதுங்க, ஒன் பிளஸ் நோடு தான். ஸோ எதுக்காக இது வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, இது சேனலுக்காக தான். அதாவது எங்கடா என் பழைய ஃபோனு? ஸோ இந்த ஃபோனையே தான் வச்சுக்கிட்டு சமாளிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் கேமரா வந்து வெப்கேம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஸோ ஒவ்வொரு டைம் நான் டபுள் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா போன யாருக்கிட்டே அது வாங்கிட்டு போகிறதுக்காகவே வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அதாவது கிராஃபிக் கார்டு அடுத்து நான் என் செட்டப்பில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மட்டும்தான். இதுக்கே 30,000 வாங்கும்போது கொஞ்சம் பணம் சொல்லிக்கிது. ஆர்டிஎச் வாங்கியிருக்கலாமோ? 3P 3060 சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இனிமே வந்து பரவாயில்ல, இதில் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஃப்ரண்ட் கேமில் தான் எடுக்கிறேன், எப்பயுமே பேக் கேம் தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமில் எடுப்போம், அதுக்கப்புறம் பேக் கேம்லாம் எடுத்து வந்து செக் பண்ணிப்போம். இனிமேல் டபுள் ஆக்டிங் வந்து பிரச்சனை இல்லை. எப்போலாம் கான்செப்ட் வருதோ அப்போலாம் வந்து வச்சு செய்ய வேண்டியதான். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ஜி பிசிக்கு வரும். ஸோ பிசி வந்து ஸ்ட்ரீமில் வந்து ஆகஸ்ட் 17 வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கிறாங்க. அதாவது அது வந்து ஃப்ரீ டு பிளேயாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெமோக்காக வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் வந்து எல்லாரும் ஏற்றி விளாடுங்க. ஆனால் நான் திருப்பி சொல்லிடுறேன், அதுக்கு ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து தேவை. பிகாஸ் என் ஃப்ரெண்டு ஜிடிஎச் இல்லை, என் ஃப்ரெண்டு இருக்கு, நானே ஜிடிஎச் 1650 இருக்கும்போது அந்த கேம் வந்து வாங்கினேன். பட் அப்பயே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அது மீடியம் கிராஃபிக்கில் தான் வரும். ஐலாம் வச்சா வேற லெவல் லேக் வந்து அடிக்கும். ஆர்டிஎச் வச்சுக்கிறாங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து வருது. ஸோ இதுதான் நீங்கள் ஆர்டிஎச் வச்சு தான் வளரணும்னு சொல்ல, ஒரு ஜிடிஎச் 1060 ஆர் 1070 அப்படி இருந்தால் தான் கொஞ்சமாக வரும். இல்லைன்னா 1660 Ti அந்த மாதிரி இருந்தாலும், பிகாஸ் 1650 கொஞ்சம் லேக்னும் போது நிறைய பிசிக்கு லேக் அடிக்கிற சான்ஸ் இருக்கா. லோவில் வேணா நீங்கள் வச்சு வளரலாம். அண்ட் ஃபாஸ்ட் பிளேஸ்டு கேம்ஸாக விளாண்டல, கேஃபேட் சாரி ஸ்பிளிட் ஸ்பிளிட் கேட் அந்த மாதிரி கேம்லாம் விளாண்டவங்களுக்கு இந்த கேம் வந்து கண்டிப்பாக வந்து எரிச்சல் மயிராக இருக்கும். ஸோ 34 GB உங்களுக்கு வந்து வர்த்தா ஓகே விளாடணும் போல தோணிச்சுன்னா ஏற்றி விளாடுங்க. நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட்டாகவே விளாடக்கூடிய கேம்ஸாக ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து என் ஒப்பீனியன். நான் வந்து 17 அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து வந்து ஃப்ரீயாக தான் ஆகிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னன்றதை பார்ப்போம். அண்ட் நடுவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 ஒரே ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 வந்து ரீமாஸ்டர் பண்ணுறாங்க. இப்படிலாம் வந்து ரூமர்ஸ் வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா உருட்டு உருட்டாக உருட்டின்னு இருந்தானுங்க. ஆல்ரெடி ஆக்டிவிஷன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வந்து கேஸ் போட்டு ஐயோன்னு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல போய் மாடர்ன் வார்ஃபேர் 3 ரீமாஸ்டர் எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து பேசிட்டிருந்தனால இப்போ ஆக்டிவிஷனே வந்து சொல்லிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வந்து எடுக்கல, மூட்டு போங்கடான்ற மாதிரி. ஸோ மாடர்ன் வார்ஃபேர் 3, ஸோ மாடர்ன் வார்ஃபேர் 2 வந்து ரீமாஸ்டர் பண்ணி பெரிய ஹிட்லாம் வந்து தரல. பிகாஸ் மாடர்ன் வார்ஃபேர் 1 மட்டும்தான் சம்மர் ரீமாஸ்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. பட் 2 அந்த அளவுக்கு வந்து உடவே இல்லை, பிகாஸ் எல்லாருமே வார் ஃபோனில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 3 எடுத்தாலும் வேஸ்ட்ன்றதுனால மாடர்ன் வார்ஃபேர் 3 ரீமாஸ்டர்லாம் வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக கிரிப்டோ கரன்சிலாம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ பிட்காயின்ஸ் இது எல்லாமே வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ கிராஃபிக் கார்டு ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் வந்து இந்த பிசி மாஸ்டர்ன்ற வெப்சைட்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ value.in இந்த மாதிரிலாம் வெப்சைட்ஸ், இது லைக் அமேசான் பட் ஃபுல்லாகவே கேமிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RTX 3060 ப்ரைஸ் வெறும் 40,000. என்னடா 40,000 அதிகம் தான். பட் அமேசான்ல போய் பார்த்தீங்கன்னா 80,000, ஈவன் RTX 3060 வந்து 1 lakh கிட்டலாம் வந்து இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கு. பட் சில வெப்சைட்லலாம் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிச்சு. அதாவது பிட்காயின்ஸ்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டனால மேனுஃபேக்சரோட ரீட்டைல் ப்ரைஸ் 300% வந்து 128% கிட்ட வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ போன மாதம் 300%, அதனால தான் எல்லாத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா என்விடியா ஜிபியூஸ் எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்காக AMD கம்மியாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை, AMD 1% கூட அது ப்ரைஸ் வந்து கம்மியாகுது.
AMD இன்னமும் சாலிடா அதே இதுல தான் இருக்கு. பிகாஸ் ஹாஷ் ரேட், ஸோ அது வந்து அந்த பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சி அந்த மைனிங் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ ஹாஷ் ரேட் வந்து அதுல தான் வந்து நிறைய இன்னொருத்த ப்ரொடியூஸ் ஆகணும்னால அந்த பிரைஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கு. மீதி எல்லாத்தையும் இந்த என்விடியா சைட்ல இருக்கிற கிராஃபிக் கார்டு பிரைஸ் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. பட் இப்ப வாங்காதீங்க, இன்னும் ஒரு மாசம் வந்து போட்டோம். பிகாஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னா 3060 எல்லாம் 40,000 வந்து அதிகம் தான். ஏன்னா அதோட உண்மையான பிரைஸ் வந்து 30,000 கிட்ட தான் வந்து வரக்கூடியது. ஸோ பொறுமையாக இருந்து வந்து வாங்கலாமே வந்து நான் சொல்றேன். நான் பேசுறது அப்படி யார் பாக்குறாங்களோ இல்லையே ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லி நாய் பாக்குது. சரி ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்துல ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து ட்விட்ச்ல எல்லாரையும் வந்து தோக்கடிச்சிச்சா. ஆமாங்க. ஸோ சீசன் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸோட வாட்ச் டைம் மட்டுமே 10 மில்லியன் ஹவர்ஸ்க்கு மேல வந்து போயிருக்கு. வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா 4 மில்லியன் கிட்ட வரைக்கும் போயிருக்கு ட்விட்ச்ல. யூடியூப் எல்லாம் வந்து சொல்ல வெறும் ட்விட்ச்ல, அப்பனா யூடியூப் ஃபேஸ்புக் கேமிங் எல்லாம் சேர்த்தா இன்னும் எவ்வளவு போயிருக்கும். ஸோ எல்லா பேட்டர் ராயிலும் வந்து தோக்கர்ஸ் இருக்கு. அதாவது பேக் ஃபோர் பிளேட் அது எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதை விட இன்னும் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து டாப்ல இருக்கு. இதை பார்த்து ஃபோர்ட் நைட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம சூப்பர் மேனு எல்லாரையும் வந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்க்கு இப்ப கொஞ்சம் மவுஸ் வந்து அதிகமாயிட்டே வந்து வருது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க சோழலாம் விட்டா நானே போய் விளையாண்டுதான் இருப்பேன். நானும் இப்படி சொல்லிட்டு டெய்லி விளையாண்டு தான் இருக்கிறேன். பிகாஸ் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்ன்றது அந்த ஃபாஸ்ட் பிளேஸ்க்காக தான் வந்து எல்லாருமே வந்து விளையாடுறது. ஏன்னா ஐக்கியம் வந்து யோசிச்சீங்கன்னா இன்னும் டக்குனு தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி ஃபிஃப்த் பார்ட்டின்றத அந்த கேம்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வந்து நல்லா பார்ட்டி பண்ணிட்டு போவானுங்க. ஸோ ஏபெக்ஸ் வந்து இப்போ ட்விட்ச்ல சம லீடிங் இருக்கிறனால இஏ வந்து ஒரு பக்கம் டான்ஸ் ஆட்டுக்கு. இது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா 2042 அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கா 2042. ஸோ பேட்டில் ஃபீல்டு வந்து அடிக்கடி வந்து ஃப்ரீயா வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து அதாவது பேட்டில் ஃபீல்டு ஒன்னோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு வந்து வெறும் 200 ரூபாய்க்கு தான் இருந்து ஸ்டீம்ல. பட் அதெல்லாம் நம்பிட்டு போய் 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. பிகாஸ் பேட்டில் ஃபீல்டு ஒன்ல சர்வரே வந்து கிடையாது. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோர்த்து பார்ட் வாங்குங்க, இல்லைன்னா ஃபிஃப்த் பார்ட் வாங்குங்க. ஏன்னா ஃபோர்த்து பார்ட்டு கூட 2042 வந்து அதிகமாயிருச்சு. ஓகே. ஸோ ப்ரோசாரிசானும் வந்து டிலே வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து PS5 வாங்குறது வந்து வேஸ்ட் தான் வந்து சொல்றேன். பிகாஸ் எதுவும் கேம் வந்து இல்லை, முக்காவாசி அது PS4ல இருக்கிற கேம் மட்டும்தான் வந்து PS5ல வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவா PS5க்குன்னு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான கேம்லாம் எதுவும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க நெக்ஸ்ட் இயரே வந்து PS5 வந்து வாங்கிக்கலாம் பொறுமையாவே. ஸோ ப்ரோசா ஹரிசானும் வந்து டிலே ஆயிடுச்சு, காடாப்பாரும் வந்து டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோசா ஹரிசானா ப்ரோசா ஹரிசான்ட்டேன் அடிக்கடி அந்த கேம் பேர் குழப்பம். ஹரிசான் ஜீரோ, ஐயோ ஹரிசான் ஃபார்பிடன் பெஸ்ட். ஓகே, ஹரிசான் ஜீரோ டான்ன்ற ப்ரோசா ஹரிசான் ப்ரோசா ப்ரோசா ஹரிசான் கிடையாது, ஹரிசான் ஃபார்பிடன் பெஸ்ட். பிகாஸ் அது ரெண்டு ஹரிசான் ஹரிசான் ஃபாஸ்ட் ஹரிசானே எனக்கு வந்து உள்ள வருது. ஸோ ஃபாஸ்ட் ஹரிசான் லைவ் மட்டும் எதிரும் பார்க்காதீங்க. அந்த கம்யூனிட்டி 5 காப்பி ரைட்டு கொடுத்துருந்தான் அதில் ஓடுற அந்த இது போன ரேடியோக்கு. இவனை என்ன பண்ண அதுக்கே 4 காப்பி ரைட் எடுத்துட்டா இன்னும் அவனை எடுக்கவே முடியல. அவன் எங்கே மியூசிக் விடுறானே எனக்கு தெரியல. அந்த கேம் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். யாரும் யூடியூப் சேனல் வச்சு அதை பண்ணணும்னு சீனா தயவு செய்து பண்ணாதீங்க. தண்ட கருமாத்திரம் கேமா இருக்கு. ஸோ வெறுத்துட்டேன். அதனால ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பையும் பண்ண மாட்டேன். ஸ்பெக்ஸும் வந்து ஒத்துக்காது. அதனால தான் ஸோ பேட்டில் ஃபீல்டு 2042 ஸ்பெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து GTX 1050 அப்படி தான் வந்து போடுவாங்க. உள்ள போனீங்கன்னா ஒரு 30 FPS தான் வரும். ஸோ ரெக்கமெண்டட் வந்தாலே RTX 2060 வந்து போட்டிருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னாலே அது வளர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் ரெக்கமெண்டே அவ்வளோ இருக்கும்போது இன்னும் அந்த அல்டிமேட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெக்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பான் வந்து தெரியல. ஸோ 2042 ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் என்னடா இது இவ்வளோ ஸ்பெக்ஸ் தேவையானன்ற மாதிரி இருக்கிறாங்க. பட் எப்பயுமே பேட்டில் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸாக தான் இருக்கும். பிகாஸ் பேட்டில் ஃபீல்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் வந்து அதிகம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் GTX 1650 1050 வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளாண்டாங்க, பெருசாலாம் லேக் வந்து இல்லை. ஸோ 2042 என்னன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சம ஒரு லீடிங்கில், அதாவது ஏபெக்ஸ்க்கு அடுத்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்கக்கூடிய கேம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிளேஸ் ஆகிய டீம் டெத் மேட்ச் ஆகிய ஸ்பிளிட் கேட் அப்படின்ற ஒரு கேம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ ஹாலோ கேம் பிளஸ் போர்ட்டல் அது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்தது தான் இந்த ஸ்பிளிட் கேட்டு. இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச், அதாவது பேட்டில் ராயல் இல்லாமல் அந்த காலத்துல இருந்து அந்த ஓஜி மோட்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஓல்டு குட் மோட்ஸ், ஸோ ஓஜினா அதான் வந்து அர்த்தம், சில பேருக்கு தெரியாது. ஸோ சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து டீம் டெத் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் த ஹில், டாப் ஆஃப் த ஹில், கிங் ஆஃப் த ஹில், ஓகே. ஸோ ஏதோ ஒன்று ஃப்ரீ ஃபார் ஆல் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வச்சிருக்கிறாங்க. என்னடா கை அடியில் விட்டு என்ன பண்றேன்னு வந்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், ஏன்னா உஷார காட்டிப்போம் சலாம் நீங்க. ஓகே மாசா, அதாவது மேல ஷர்ட் போட்டு கீழே பேண்ட் என்ன பேண்ட்ல உட்காந்துக்கிறோம் பாத்தீங்களா, இப்படிதான் மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பேன். ஸோ ஸ்பிளிட் கேட் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்து ஸ்பெக்ஸும் வந்து ரொம்ப தேவையில்லை அண்ட் ஃப்ரீ டு பிளே தான். ஸோ இது வந்து இப்போ ஸ்டீம்ல இதுவும் வந்து ஒரு நம் நிறைய பேர் வந்து விளையாண்டுருக்காங்க. நான் தான் சொல்றேன் அந்த பேட்டில் ராயல்லாம் ரொம்ப நாள் வந்து இட்டே வந்து ஆகிட்டே இருக்காது. ஸோ இப்போ எல்லாமே ஸ்பிளிட் கேட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆலோ இன்ஃபினிட் வாக விட்டுருந்தாங்க கேம் பிளே. ஸோ தரமா இருக்கு
ஜான்விக்மயா இருப்பான் அவ்வளவுதான். சோ தரமான கேம்னே வந்து சொன்னாங்க, இன்ஃபினிட் பார்க்கும்போது கிராஃபிக்ல வந்து செம்மையா வந்து பண்ணிருந்தாங்க. சோ அதுக்கும் வந்து வெயிட் பண்றேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, அவங்க வீடியோ வந்துருச்சு. சோ பாத்தீங்கன்னா ஒரே டெக்ல தான் வந்து நான் பேசுறதுக்காக பாத்திருப்பேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா எடிட்டர் எடிட் பண்ண இந்த பையன் வந்து டூரா சுத்திட்டு இருக்கிறாங்கயா. நான் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம எடிட்டர் எடிட் பண்றான்னு வச்சுக்காங்க, ஒரு ஒரு நேரமும் பாஸ் வச்சு மண்டே சுஞ்சிட்டு இருப்பேன். சோ இப்ப நானே எடிட் பண்றதுனால ஒரே டேக்ல எடுத்துட்டு டக்கு டக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, சோ லைவ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு சேலஞ்சான கான்செப்டா தான் வந்து நான் தேடிக்கிட்டு கூடிய சீக்கிரம் வந்து அதை வந்து பண்ணிடுவேன். எடுக்கிறாங்க கீழே கீழே என் நாயை பாக்குறேன் பாத்தீங்களா, அது வேற கைய வேற கட்சியுமே இருக்கு. ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ பப்ஜி பிசி வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணுங்க. பிகாஸ் ஃபாஸ்ட் பிளேஸ் கேம் சொல்லாதவங்களுக்கு இந்த கேம் கண்டிப்பாக போர் அடிக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்லோவான பேட்டில் ராயல். இல்லை யாருமே இது வரைக்கும் எந்த பேட்டில் ராயலும் வராதுல்ல, இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. அண்ட் ஸ்பெக்ஸும் கொஞ்சமாவது வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா இல்லைனா ஏன்னா இது அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் லாகியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு பண்ணுங்க. அண்ட் கிராஃபிக் கார்டு பொறுமையாகவே வாங்குங்க, பிரைஸ் கண்டிப்பா குறையுதுதான். ஏஎம்டி மாதிரி இல்ல, ஏன்னா ஏஎம்டி தான் நாம போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து பிரைஸ் கம்மி ஆயிட்டே தான் வருது. சோ அதுக்காக ஒண்ணு இப்பயே வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் இல்ல 1 வாரத்துல கூட இன்னும் எவ்வளவு வேணாலும் டிராப் ஆகலாம். சோ பொறுமையா வந்து வாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன நீ என்ன பேச போறீங்க, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வாழ்க்கை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன்.